இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது நாள் போட்டி இன்று நடைபெற்றது. நேற்றைய நாள் ஆட்ட முடிவில் பங்களாதேஷ் அணி 155 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 474 ஓட்டங்களை குவித்தது. மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று தொடங்கியது. 173 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 541 ஓட்டங்களை பங்களாதேஷ் அணி குவித்திருந்தது. பங்களாதேஷ் அணியின் வீரர்களான லிட்டோண்டாஸ் 50 ஓட்டங்களையும், ஹசன் 3 ஓட்டங்களையும், இஸ்லாம் 2 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். மேலும் ரஹீம் 68 ஓட்டங்களுடனும் ஹமத் 6 ஓட்டங்களையும் பெற்ற நிலையில் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும், லக்மால், லஹிர் குமார, தனஞ்சய டி சில்வா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். அடுத்து களமிறங்கிய இலங்கை அணியின் வீரர்களான த்ரிமான 58 ஓட்டங்களையும், ஓஷித 20 ஓட்டங்களையும், மெத்யூஸ் 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதேவேளை கருணாரத்ன 85 ஓட்டங்களுடனும், தனஞ்சய டி சில்வா 26 ஓட்டங்களையும் பெற்ற நிலையில் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். இன்றைய நாள் ஆட்ட முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 73 ஓவர் முடிவில் 229 ஓட்டங்களை இலங்கை அணி சேர்த்திருந்தன. மேலும் பந்துவீச்சில் அஹமத், ஹாஷன், இஸ்லாம் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.